கந்த சஷ்டி கவசம் வந்து தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது சுட்டி காட்டி ட்விட்டரில் போட்டிருக்காரு. நம்ம அதை வந்து ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு, நம்ம தமிழில் சொல்கிறோம். அது சொல்லிவிட்டு என்னென்னா, எனக்கு மனம் கலங்கி நிற்கும் போதெல்லாம், மனம் துன்பப்படும் போதெல்லாம், மனம் வந்து ஒரு அமைதி இல்லாத நேரத்தில், நான் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நான் விரும்பி கேட்பது சூலமங்கலம் ராஜலட்சுமி சகோதரிகளுடைய கந்த சஷ்டி கவசம். இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயன் வணக்கம். கந்த சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசத்தை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு நல்ல விஷயம் வந்து சென்னையில் உள்ள, சென்னை திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் ஆலயத்தில் அவரை வந்து ஒரு ஒரு சித்தர், அந்த சித்தருக்கான இடம்தான் வந்து அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான மாணவிகள், பள்ளி மாணவிகள் ஒரே மாதிரி சீருடையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடுறாங்க. ஒரு அற்புதமான காட்சி. அந்த காட்சி வந்து பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. அந்த அந்த அவங்க அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கிற விதம், அந்த பாடுகின்ற ஒரே ஒரு ஒரே மாதிரி குரலில் வந்து அவங்க பாடுற விதம், அந்த அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை தருகின்றது நமக்கு. இதில் என்னென்னா, சிறப்பு விருந்தினராக வந்து தமிழக அமைச்சர் சேகர் பாபு வந்து கலந்துருக்கார். அதில் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு இதனுடைய தொட இதனுடைய இன்னொரு லீடு என்னென்னா, இதை பேசும்போது இன்னொரு விஷயம் வந்து நம்ம கவனத்துக்கு வருது. அதாவது ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண், நடிகர் பவன் கல்யாண் ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே முன்னெடுத்து பேசக்கூடியவர். இன்னும் வந்து அது அவர் அது விடல, அது தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கார். என்னென்னா, சித்தர்களும் முனிவர்களும் நிறைந்த மாநிலம் வந்து தமிழகம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ஒவ்வொருடைய அவருடைய ஒவ்வொரு ட்விட்டர் பதிவுகளையும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார். சித்தர்களும் முனிவர்களும் நிறைந்த பகுதி தமிழகம் அப்படிங்கிறத சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கார். இதை இதை விட வந்து இங்கே உள்ளவனுக்கு அந்த பெருமை தெரியல, தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அது ஏன் வந்து அது சாபக்கேடான்னு தெரியல. ஆனால் ஒரு ஆந்திராவில் உள்ள துணை முதல்வர், அங்கே உள்ள அந்த நடிகர் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கந்த சஷ்டி கவசம் வந்து தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது சுட்டி காட்டி ட்விட்டரில் போட்டிருக்காரு. நம்ம அதை வந்து ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு, நம்ம தமிழில் சொல்கிறோம். அது சொல்லிவிட்டு என்னென்னா, எனக்கு மனம் கலங்கி நிற்கும் போதெல்லாம், மனம் துன்பப்படும் போதெல்லாம், மனம் வந்து ஒரு அமைதி இல்லாத நேரத்தில், நான் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நான் விரும்பி கேட்பது சூலமங்கலம் ராஜலட்சுமி சகோதரிகளுடைய கந்த சஷ்டி கவசம். அவர் வந்து சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் தான் போட்டிருக்கார். ராஜலட்சுமிங்கிற பேர் அவர் கவனத்தில் வரல போட்டிருக்கு. ராஜலட்சுமி சிஸ்டர்ஸை நம்ம சேர்த்து சொல்கிறோம். அவங்களுடைய அந்த கந்த சஷ்டி கவசம் வந்து எனக்கு அந்த மாதிரி நேரங்களை வந்து கேட்கும்போது மனசு வந்து அமைதியாகிடும், மனசு வந்து பேலன்ஸ் ஆகிடும். நான் வந்து எனக்கு வந்து ஒரு உற்சாகம் வரும், ஒரு தெம்பு வரும், ஒரு வீரம் வரும், அப்படி ஒரு உணர்ச்சியை வந்து அந்த பாடல்கள் எனக்கு, அந்த கந்த சஷ்டி பாடல் வந்து எனக்கு தருது. ஸோ இது வந்து தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த அந்த வரப்பிரசாதத்தை வந்து நான் உணர்கின்ற வாய்ப்பு எனக்கு அமைஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. அது சொல்லி முடிக்கும்போது, சித்தர்களும் முனிவர்களும் நிறைந்த பகுதி, அவங்களுடைய வாழ்த்து நமக்கு என்றென்றும் கிடைக்கணும், கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நன்றி, வணக்கம்.